ஏம்மா இப்படி கோபப்படுற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணா இவ? நல்லா இருந்த குடும்பம் நிம்மதி இல்லாம போனதே இவங்களாலதான். அதான் உன் புருஷன் எங்க கூட சகவாசமே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, அப்புறம் நீ மட்டும் ஏன் எங்க வீட்டு பொண்ணு கிட்ட சகவாசம் வச்சிருக்க? வாசுகிட்ட நான் பேசினதுல என்ன தப்பு? அவ மேல இருக்கிற அக்கறையில தானே நான் அவகிட்ட. உனக்கு அக்கறை இல்ல, எங்க வீட்டுல நடக்கிறத தெரிஞ்சுக்கணும், அதுக்குதானே? அவளை தூண்டி விட்டு எங்க வீட்டை ரெண்டா உடைக்க திட்டம் போடுறியா? நான் ஏன் அப்படி எல்லாம் செய்ய போறேன்? அதான் செஞ்சுகிட்டு இருக்கியே. வசு தைரியமா அவ கருத்தை சொல்ற பொண்ணுதான், ஆனா இது நாள் வரைக்கும் என்னை எதிர்த்து பேசினது இல்ல. ஆனா அவள என்னையே குத்தம் சொல்லி பேசுற அளவுக்கு வச்சுட்ட இல்ல நீ? உன் புருஷன் எங்க கம்பெனிக்கு இடைஞ்சலா இருக்கான், நீ எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ண பாக்குறியா? ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு இதெல்லாம் செய்யறீங்களா? சத்தியமா அப்படி எதுவுமே இல்ல. அதான் எந்த உறவும் இல்லன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன அத்தைன்னு உறவு கொண்டாடுற? நான் எனக்குமே உங்களை பிரிச்சு பார்க்க மாட்டேன் அத்தை. ஏம்மா ஏமாந்த பொண்ணு திட்டுற, பாவமாந்த பொண்ணு. உங்களுக்கு தான் எதுவும் தெரியாது, வீட்டை விட்டு வெளியே போயும் நம்ம நிம்மதியை கெடுத்துட்டு இருக்காங்க. வசுவை தூண்டி விடுறது இவதான். அத்தை வசு கிட்ட நான் தப்ப எதுவுமே சொல்லல, கார்த்திக்கும் அவளுக்கும் எதுவும் சண்டைன்னு சொன்னா அது சரி பண்றதுக்காக தான் நான் அவகிட்ட. அதெல்லாம் செய்ய நீ யாரு? எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? இப்படியே செஞ்சிட்டு இருந்தா உன்ன ஒரு இடத்துல சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நீயும் கூட சேர்ந்து தானே எங்க குடும்பத்துல சண்டை. உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உங்க குடும்பத்துல அவளுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்ப எந்த உரிமையோட அவகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அவகிட்ட அதிகாரம் பண்றதுக்கு நீங்க யார் அவளுக்கு? அதே உங்க குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறாள் இவ? இப்பெல்லாம் பேசுறது உங்களுக்கு எப்படி மனசு வருது? இன்னைக்கு உங்க மருமகளும் அந்த குழந்தை நல்லா இருக்கிறது காரணம் இவன்றது மறந்து போச்சா உங்களுக்கு? அப்ப இவன் நல்லவளா தெரிஞ்சா இப்ப இவன் நல்லவளா தெரியல உங்களுக்கு? நான் சொல்றதையும் மீறி உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லதா செஞ்சிருக்கா. உங்களுக்குன்னு இல்ல, யாருக்காக இருந்தாலும் சரஸ்வதி என்னைக்குமே கெடுதல் நினைக்க மாட்டா. தனக்கு கெடுதல் செய்யறவங்களுக்கும் நல்லது நினைக்கிறவ. அவ முன்னாடி இப்படி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை.